இதுக்காக நாங்க ஒரு கிலோ கனவா வாங்கி நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். கனவா ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் அரிஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இப்ப இதை கட் பண்ணிக்கலாம். வாங்க, தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒரே ஒரு தக்காளி போதும். கனவா ஃப்ரைக்கு ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதை நசுக்கி எடுத்துக்கலாம். ஒன்றும் பதிமா நசுக்கி போங்க. பருப்பை பற்ற வச்சு வாணல் வச்சுக்கலாம். இப்போ வாணல் நல்லா சூடாயிடுச்சு, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெங்காயத்தை போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுத்து. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இடிச்சு வச்சுருக்க பூண்டை கூட ஆட் பண்ணிக்குவோம். நல்லா கிளறி விடுங்க. ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்க நம்ம ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் காரம் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்க விடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கனவாவை சேர்த்துக்கலாம். நான் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். இதை மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வைப்போம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து மூடி வச்சு வாங்க எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். பாருங்க, எந்த அளவுக்கு தண்ணி விட்டு அழகாக வெந்து வந்துருக்குன்னா. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெப்பரும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா. இது பெப்பர் ஃப்ரைன்றதுனால நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழைத்தூள் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கனவா பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.